இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணாத ஒரு ஹேர் பேக் இந்த ஹேர் பேக்கை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களோட தலையில புதுசு புதுசா முடிய வளர வைக்கும். ஏன்னா இதுல சேர்த்திருக்கிற ரெண்டுமே முடியை நல்லா வளர வைக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். அது போக இது உங்களோட முடிய நல்லா திக்கா மாத்தி கொடுக்கும். ரெண்டுல இருந்து மூணு மாசத்துக்கு வாரத்துல ரெண்டு நாள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இது நான் வழக்கமா சொல்றதுதான், இருந்தாலும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரான ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெட்டிப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இது நம்ம சேலஞ்சோட லாஸ்ட் ஹேர் பேக். ஆக்சுவலா சேலஞ்ச் 30 நாள் பண்ணணும், நம்ம ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ராவே கொண்டு போயிட்டோம். ஏன்னா பையன் இருக்கிறதுனால அவனையும் பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இருந்தாலும் இந்த சேலஞ்சில் லாஸ்ட் ஹேர் பேக்கான 9வது ஹேர் பேக் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய செம்மையான ஒரு ஹேர் பேக் தான். இந்த ஹேர் பேக் உங்களோட நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி கொடுக்கறதுக்கும் உங்களோட முடிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்து அடர்த்தியை கொண்டு வரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ப்ராடக்டான ஜெகதீஷ்மினா ஹேர் ஆயிலும் ஷாம்பும் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளோட வெப்சைட்டான ஜெகதீஷ்மினா.com-ல ஈஸியா போய் வாங்கிக்கலாம். அது போக நீங்க எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்ல காலையில 11 மணிக்கு மீசோல போய் வாங்கிக்கலாம். மீசோல நம்மளோட ப்ராடக்ட் எப்படி வாங்கணும்ன்ற வீடியோவை நான் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன். இது போக நான் ப்ராடக்ட் ஐடியா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், அந்த ஐடியா எடுத்துட்டு போய் நீங்க சர்ச் பண்ணி மீசோல வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹேர் பேக் செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னா அதுதான் செம்பருத்தி பூவும் இலையும். ஹைபிஸ்கஸ் எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் புதுமுடி வளர்றதுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியண்ட்டாகவும் இருக்கும். இது போக இது நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே நாட்டு செம்பருத்தி இலையும் பூவும் தான். இந்த இலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும், அதே மாதிரி பூவும் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் 5 லீஃபோடு இருக்கும். இப்படிப்பட்ட இலையவும் பூவையும் தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிடணும், அதுதான் பெஸ்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இது கூடவே ரெண்டாவதாக எடுத்துக்க போகிறது நம்மளோட ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்கிரீடியண்ட்டான ரோஸ்மெரி லீவ்ஸ் தான். இன்னைக்கு நான் ரோஸ்மெரியை ட்ரை லீவ்ஸாக வாங்கி அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு அது நல்லா ஊறிடும். அந்த சேர்த்துருந்த தண்ணி நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும், அதே மாதிரி செம்ம வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு நான் செம்பருத்தி பூவையும் இலையும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்திருக்கிறதுனால இதில் பூச்சி புழு இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி பூவி இலையும் மொத்தமாக சேர்த்து இது கூட ரோஸ்மெரி லீவ்ஸையும் சேர்த்து அதை ஊற வச்சுருந்த தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரோஸ்மெரி லீவ்ஸோட வாட்டர் பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு வாசமாக இருக்கும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது ஹேர் பேக்கானு உங்களுக்கே தோன்ற அளவுக்கு சூப்பர் வாசம் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த ஹேர் பேக்கை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு மாதிரி சக்க சக்கையாக இருக்கும், ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்ப டிஸ்டர்ப் ஆகும். ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம 3வதாக சேர்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும், ஸ்பிளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும், புதுசாக முடிய வளர வைக்கும், பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட நியூ ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுதான் வாழைப்பழம். வாழைப்பழம் நம்ம இதனால தான் எடுத்துக்கிறோம். வாழைப்பழம் சேர்க்கும் போது உங்களோட ஸ்பிளிட்டன்ஸ் கம்மியாகிறதோட உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளுக்கு நியூ ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாழைப்பழத்தை ஹேர் பேக்காக பண்ணிட்டு போட்டால் பார்த்தாது அது இன்டேக்காகவே எடுத்துக்கணும், ரொம்பவே முக்கியம். என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து நான் ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். இதை நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற ஹேர் பேக்கை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போக வாழைப்பழம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பச்சை வாழைப்பழம் மட்டும் எடுக்க வேணாம், அதே மாதிரி நேந்திரம் பழமும் எடுக்க வேணாம். ஸோ ஹேர் பேக் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்று. அது போக நம்மளோட ஸ்கேல்புக்கு நல்ல ஒரு pH லெவலை கொடுத்து நம்மளோட ஹேர் க்ரோத்து நல்லா ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, அதுதான் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் எல்லா ஸ்கேல்ப் டைப் ஹேர் டைப் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயிலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேரும் செம்மையாக இருக்கும். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தலையில் ஆயில் அப்ளை பண்ணி சிக்கி எடுத்துக்கிடணும். நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே எப்போவுமே ஆயில் வச்சுப்பேன். ஸோ என்னோட முடியில் நல்லா ரெண்டாக பிரித்து சிக்கி எடுத்துக்கிறேன்.
சொல்லிடுறேன். இப்போ நம்மளோட ஹேர் பேக் செம்ம க்ரீமியான ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் இருந்து அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு நியூ ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரண்ட் சைடு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி முடி கொட்டுச்சுன்னா நமக்கு ஏர்நித்தி விழுந்துடும், அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. உங்களுக்கு நல்ல நல்ல ஹேர் ஸ்டைலாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் பேக்கை முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறமா உங்கள் முடியை ரெண்டு ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது அது நியூ ஹேர் க்ரோத்து கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு முடியிலையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் முடியை நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். அதுக்கு நீங்கள் ஹேர் பேக்கை மேலேருந்து கீழே நுனி வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களோட முடியில் இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டன்ஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். அடிக்கடி எனக்கு முடி வெடிக்கிற பிரச்சனை இருக்குது சிஸ்டர், என்னோட முடி கட்டாகி விழுகுது சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரெண்டு வாரத்துலேயும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓவரால் ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்தளவுக்கு ஹேர் லாஸ் ஆகிருக்கு. நார்மலாக ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஹேர் லாஸ் ஆகிறது சகஜம்தான். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்றைக்குமே ஒரி பண்ணிக்கக்கூடாது. 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹேர் வாஷ் பண்ணி ஒரு நாள் ஆச்சு, இருந்தாலும் என் முடியை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஸ்ட்ரைட் லுக்கில் நரம்பு நரம்பாக இருக்குது. ஒவ்வொரு முடியும் வந்து நல்லா திக்கான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வராது, ஹேர் கட்டாகி விழுகாது, உங்கள் முடி தின்னமாக மாறாது, நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். ஏன்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணின உடனே உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாவே தெரியும். நீங்கள் சீப்பு போட்டு தலை சீவும் போது கூட உங்களோட முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கே புரியும். எனக்கு பேக் சைடில் ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்படி தான் நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால தான் டைம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். இதனால தான் ஒரு சில நாள் டிலே ஆயிடுது. ஸோ இந்த சேலஞ்சை நான் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அடுத்த ஹேர் பேக் நம்ம போட போகிறது கிடையாது. அடுத்த வீடியோ நம்ம முடியை எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு அளந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் முடியை அளந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல நான் முடி அளக்கும் போது உங்க முடியோட லென்த் எவ்வளவு இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேலஞ்சோட மட்டும் நிப்பாட்டிராம இந்த ஹேர் பேக்கை நீங்க வாரத்துல ரெண்டு நாளும் சொல்லிட்டு கண்டினியூவா யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேலஞ்சில் நான் யூஸ் பண்ண எல்லா ஹேர் பேக்கையும் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்பேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர், பை.